அந்த காலத்திலே தாலாட்டுக்கன்றே அமைக்கப்பட்ட ராகம் நீலாம்பரி ராமயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் கந்தபுராணம் 50 காப்பியங்கள் படைத்த காலத்திலே தாலாட்டுக்கன்றே அமைக்கப்பட்ட ராகம் நீலாம்பரி ராகம். இதை பாடித்தான் குழந்தைகளை தொட்டுல போட்டு தூங்க வைப்பாங்க. அது மாதிரி என் கணவருக்கு நான் Yeah.
கேட்போம். சுவாமி என்ன கனவு கண்டீர்கள் சுவாமி? என்ன நடக்கும்? ஒன்றுமே புரியவில்லை அம்மா.
பகலில் கண்ட கனவு ஒருவேளை பலிக்காலும் பலிக்கும், பலிக்காம போனாலும் போகலாம். சுவாமி, இந்த அறந்தவன காட்டிலே நாம் இருக்க வேண்டாம். இந்த இடத்தில் இருக்க போய்தானே நமக்கு ஏதோ கனவெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள் சுவாமி, நாட்டுக்கு போகலாம். வாருங்கள் சுவாமி. நகரம் போக எந்த கண்ணனி நினைச்சா இருப்பீங்க.
பின்னாடி கூந்தல் இருக்கு பார்க்க வரல, அரிசத்துல போவது யாரும் உடனே பார்க்கணும். சரி, நீங்க எக்குலத்தை சேர்ந்தவர்கள். நாங்க நீச்சவர. ஒரு வாழை வந்துச்சுடா. யாராய் இருந்தால் என்ன, கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடம்தான் சிறப்பு. கோழிக்குள்ள கோபுரிச்சு விடுற அயோத்தியா. நீங்க ரெண்டு பேரும் ஆடி பாடி சம்மாளம் வந்திருக்கா வந்திருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் சரி, என்கிட்ட கேளுங்க, அவங்கிட்ட கேளுங்க, ரெண்டு பேரும் வாங்கி கொடுப்போம். பொருளா எங்களுக்கு ஒரு ஆடை வேணும். உங்களுக்கு ஆடை வேண்டுமா இல்லாட்டா ரெண்டு கூடை வேணும்? கூடையே மழைக்காட்டுல சாணி அழிவு போடும். எங்களுக்கு ஆடையே வேணும். நல்ல மங்களம் உண்டாகட்டும். தாங்கள் யார்? எம்மார்க்கமாக வந்தீர்கள், மார்க்கமாக பறந்து வந்தீர்கள். அப்படி என்றால் பெருமையாக பெரியவர்களாக தொண்டு செய்த காரணத்தினால் பறக்கும் தன்மை பெற்றீர்கள். ஓ, பரவாயில்லை. இப்பொழுது ஆடிப்பாடி சன்மானம் பெற வந்திருக்கிறது. என்ன வேண்டுமோ கேட்டு பெற்று செல்லுங்கள். ஒரு
இந்த குடையை கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. பரம்பரைக்குரியது. அடுத்து மாலை கேட்கிறீர்கள், வெற்றி மாலை கேட்கிறீர்கள். வீரனுக்கு கொடுத்தால் அத்தரிக்கு பலர்களை எதிர்த்து போராடி வெற்றி கண்ட மாலை உங்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. வேறு என்ன வேண்டும்? நிம்மதியாக இருக்கின்றாயா? எனக்கு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லையே. எதிர்த்து போராடி வெற்றுகின்ற மாலையை வீரனுக்கு கொடுத்தால் இந்த மாலைக்கு நான் கொடுக்கவில்லை. வெற்றி மாலையும் கொடுக்க மறுத்து விட்டார். இரு பேர்களையும் மனப்படித்துக் கொள்ளுபடி கேட்டார்கள். அவர் இருவரையும் மனத்து உணர்ந்து கொண்டார்களோ? அறிந்து மரியாதை பேசுகிறீர்கள். ஏற்கனவே மனமானவன் என்பது தெரியும். என் மகன் இருக்கிறான் என்றும் கூட தாங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது
அந்த மாதர்களை மனம் முடித்துக் கொள்வதில் என்ன நீதி இருக்கிறது? அலெக்சாண்ட்ரா, எனக்கு கோபாவேசம் தள்ளி போயிடுவானால் நான் நினைக்க மாதர்களை கண்டிப்பாக விழுத்தாக வேண்டும். கண்ணை வேண்டினும் எகுமே சாட்சியாக ஐம்பத்தாறு
உங்களுக்கு பிடிக்கவில்லை,